Hi students, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற heading வந்து electric cell and battery. First electric cell அப்படினு சொல்லி சொன்னோம்னா electric cell ங்கிறது ஒரு device. அது என்ன பண்ணும் அப்படினா it converts the chemical energy into electrical energy by means of some chemical reactions. சில chemical reactionsனால chemical energy ஏ electrical energy ஆ convert பண்ணி அதிலிருந்து electricity ஏ produce பண்ணும். செல்லுங்கிறது இட் இஸ் த டிவைஸ் இட்ஸ் ப்ரொடியூசர் த எலக்ட்ரிசிட்டி பை கன்வெர்ட்டிங் த எலக்ட்ரிக் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை மீன்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டிவைஸ்க்கு தான் என்ன பேர் செல் அப்படிங்கும் இப்போ ஒரு எலக்ட்ரிக் செல்னு சொன்னோம்னா அதில் ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கும் ஒன் இஸ் பாசிட்டிவ் தட் இஸ் ஆனோட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் தட் இஸ் அங்க ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும் எனி கெமிக்கல் சொல்யூஷன் சல்பூரிக் ஆசிட் இப்போ இங்க வந்து இப்போ when the rods are connected the electrostatic potential இங்க வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து டெவலப் ஆகும் that potential makes the electrons to move through the electrodes அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணும்போது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு இந்த கெமிக்கல் சொல்யூஷன்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இதுதான் எலக்ட்ரிக் செல் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் செல் அப்ப திஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக் தி எலக்ட்ரான்ஸ் டு ஃப்ளோ த்ரூ தி சர்க்யூட் அந்த சர்க்யூட் வழியா கரண்ட் எலக்ட்ரான ஃப்ளோ பண்ணி அளவப்படுது இந்த மாதிரி மெனி செல்ஸ் நிறைய செல்ஸ் நம்ம ஒண்ணா சேர்த்தோம் அப்படினா ஹெல்ட் டுகெதர் தட் இஸ் கால்ட் பேட்டரி இந்த பேட்டரியில இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் பீ டெவலப் அப்படினு சொல்றோம் இப்போ இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படினு when the cell is not connected in circuit cell la vandu inga circuit la connect pannala when the terminal the anode cathode irukkuya adu mattum electrolyte dip panni vechirukinga ipo and the cells la vandu enna agudhu appadina internal ah current will be flows inside the cell or cell kullayo illa or battery kullayo internal ah current flow aagudhu appa the resistance internal resistance of the cell ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் னு சொன்னோம்னா அந்த செல்லோட இன்டர்னலா கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டிருக்கும்போது எலக்ட்ரோலைட் அந்த கரண்ட்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் ஒரு ஐடியல் எலக்ட்ரிக் செல் ஆர் ஐடியல் எலக்ட்ரிக் பேட்டரி னு சொன்னோம்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கும் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா செல்லால மேக்ஸிமம் கரண்டையோ மேக்ஸிமம் பொட்டன்ஷியலையோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட் செல்னு சொல்லுவோம் ஒரு ஐடியல் செல்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் ஜீரோவா இருக்கணும் இப்ப இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மைன் பண்ண போறோம் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீமா இப்போ இந்த சர்க்கிட்ட கவனிங்க ஒரு செல் செல்னாலே ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட் லைன் வரைவோம் அதுல லாங் லைனை பாசிட்டிவ் டெர்மினல்வோம் ஷார்ட் லைனை நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம் இப்போ இந்த செல்லுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லிட்டோம் ஆர் சொல்லிட்டோம் இந்த செல்லோட எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் EMF Actually, the EMF it is not a force, it is the potential developed across the cell. And the cell உள்ளாரே என்ன potential develop ஆகுது அதான் EMF னு சொல்றோம். So இங்க வந்து எப்சிலான்ங்கறதுதோட EMF. இப்போ இந்த செல்லை நான் அப்படியே ஒரு வோல்ட்மீட்டரோட கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த செல்லை வோல்ட்மீட்டரோட நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது இங்க வேற no other external resistance are connected. இந்த சர்க்யூட்டை பொறுத்தவரைக்கும் வேற எந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இல்ல நான் ஜஸ்ட் என்னுடைய செல் ஹூஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டு பீ டிட்டர்மைன் அத வந்து நான் ஒரு வோல்ட் மீட்டரோட நான் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு இந்த சர்க்யூட் வந்து எப்படி
எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணல. சோ இந்த செல்லோட இஎம்எஃப் என்னவோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கும். இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் நமக்கு கொடுத்துரும். இதே இந்த சர்க்யூட் வாங்க, அதே பேட்டரி, அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து தட் இஸ் இஎம்எஃப் எப்சிலா, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வோல்ட் மீட்டர். பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்க ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் நான் பொட்டன்ஷியோமீட்டரோட பேரலலா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வோல்ட் மீட்டர் இருக்கு இல்லையா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா தி சர்க்யூட் இஸ் அ க்ளோஸ்டு சர்க்யூட். முதல்ல ஓபன் ஆகுது, என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. நவ் தி வோல்ட் மீட்டர் கிவ்ஸ் தி வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் ஆன இருக்காது, ஏன்னா முதல்ல இது எதுவுமே இல்ல, டைரக்டா பேட்டரி பேட்டரி வோல்ட் மீட்டர். அதனால இந்த வோல்ட் மீட்டர் வந்து இதோட இஎம்எஃப் என்னவோ அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. இப்ப இங்க எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம் அப்படின் போது இப்ப இங்க இருந்து வரக்கூடிய கரண்ட் நமக்கு இந்த ரெசிஸ்டர் நாலு செல்லும் இஎம்எஃப் வந்து எப்படி தான் அப்படின்னு சேம் இஎம்எஃப் எப்படி தான்
அதே மாதிரி அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆர். அப்ப ஒரு செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து அடுத்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல், இதோட பாசிட்டிவ் டெர்மினல் இதோட நெகட்டிவ் டெர்மினல், அடுத்த நெகட்டிவ் இருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இருந்து பாசிட்டிவ், பாக்கி நாலு செல்லையும் நான் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் த்ரூ an external resistance ஆர். இந்த மாதிரி நான் நாலு செல்ல சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது இந்த சர்க்யூட்டோட டோட்டல் EMF எனக்கு வேணும். ஒரு செல்லுக்கு எப்சிலான் அப்படின்னா நான் இங்க n செல்ஸ் கனெக்ட் பண்ணதா ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறேன். அப்ப n செல்ஸ் அப்படி ஒரு செல்லுக்கு எப்சிலான்னா n செல்ஸ் போது டோட்டல் EMF என்ன நமக்கு n எப்சிலான் ரைட். இப்ப இந்த செல் எல்லாத்துக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன கனெக்ஷன் கனெக்ட் பண்ணிருக்கேன் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். நமக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருந்தாலே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா equal to sum of the resistance of the individual resistance. பார்த்தோம் இல்லையா RS is equal to R1 plus R2 plus R3. அப்ப அதே மாதிரி இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படினா இந்த ரெசிஸ்டன்ஸ் R plus இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன NR. இப்ப டோட்டல் EMF கிடைச்சிச்சு, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா இந்த சர்க்யூட் வழியா போற டோட்டல் கரண்ட் என்ன அதுதான் நம்மளோட A. அப்ப கரண்ட் I என்ன ஓம்ஸ் அப்படி என்ன சொல்லுவோம் V by R. Vங்கிறது பொட்டன்ஷியல், இங்க EMFங்கிறது கிரியேட்டட் டியூ டு தி பொட்டன்ஷியல் டெவலப்மென்ட் தி செல்னு பார்த்தோம். அப்ப V வர என்ன போடுறோம் N எப்சிலான். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது NR plus R. அப்ப N எப்சிலான் பை NR plus R இதுதான் டோட்டல் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி சர்க்யூட். இப்ப இந்த கேஸ்ல ரெண்டு கேஸ்ல ஸ்பெஷல் கேஸா பார்க்கலாம். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெரி வெரி லெஸ்ஸா இருந்தா என்ன ரொம்ப கிரேட்டரா இருந்தா என்ன இந்த ரெண்டு கேஸ். அப்ப இந்த ஆர் வந்து வெரி வெரி லெஸ் தென் ஆர் ஆர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விட இந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லோ அப்படின்னா தட் ஆர் கேன் பி நெக்லெக்டட். அப்ப அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறீங்க. அப்ப இந்த ஈக்வேஷன் என்ன ஆயிடும், ஐ ஈக்குவல் டு எனர்ஜி தான் பை ஆர். ஏன் இந்த ஆர் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம், அப்ப நெக்லெக்ட் பண்ணும்போது இந்த என்ஆர் என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும். அப்ப n எப்சிலான் பை r. அப்ப i equal to n எப்சிலான் பை r. இல்ல இது என்ன விட்டுருங்க, எப்சிலான் பை r ங்கிறது நம்ம ஓம்ஸ் லா படி i equal to v பை r ஆ v equal என்ன இருக்கு எலக்ட்ரான் கொடுப்போம் எப்சிலான் பை r. அப்ப இது வந்து ஒரு செல் கொடுக்குற கரண்டா, அப்ப இது n. அப்ப ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் இந்த சர்க்யூட் இருந்தது சிங்கிள் செல்ல வர கரண்ட் கூட how many times இருக்கு n time. இந்த n்ங்கிறது என்ன மீன் பண்ணுது, the number of cells connected in series. பத்து செல் கனெக்ட் பண்ணிருந்தா உனக்கு கிடைக்கிற கரண்ட் சிங்கிள் செல்லால எவ்வளவு கரண்ட் கிடைக்குமோ அது போல எத்தனை டைம் இருக்கும், பத்து டைம் இருக்கும். அப்ப i equal to என்ன வந்துச்சு, i equal to epsilon by r. அப்ப அது எது பண்ணோம் அப்படின்னா n into i1 கிடைச்சு. செகண்ட் கேஸ் பார்க்கிறேன், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெரி வெரி கிரேட்டர், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னா நம்ம இந்த ஆளை என்ன பண்ணுவோம் நெக்லெக்ட் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பேரலா இருக்கிறதுனால நம்ம பேரல்னாலே 1/r 1/r0 அது
இன்பயாத்திரை ஜெனசில பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே பாத்தீங்கன்னா இன்பயாத்திரை கிடைக்கும். அப்ப ஒன்பையாறு வந்து இன்பையாறுனா ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்பை ஆறு ஈக்குவலன், அப்ப ஆறு ஈக்குவலன்னா அந்த ரெசி டோட்டல் அப்படி ஆறு பை ஏழுன்னு போடுறோம். இப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இது, அப்ப ஆர் பிளஸ் ஆர் பை என். கரண்ட் வேணும்னா வி பை ஆர், ஓம்ஸ் லா படி ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். விங்கிறது இங்க இருக்க இஎம்எஃப் எஃப் தான் போட்டோம், ஆர் வேல்யூ ஆர் பிளஸ் ஆர் பை என். அடுத்த ஸ்டெப்ல இந்த என்ன நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன் எப்சிலான் பை என் ஆர் பிளஸ் ஆர் பை என். இந்த என் இங்க போயிட்டு மேல போயிட்டு என் எப்சிலான் பை என் ஆர் பிளஸ் ஆர். இப்ப இதுதான் நம்ம டோட்டல் கரண்ட். இப்ப எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கிரேட்டரா இருந்ததுன்னா இந்த டேர்ம் ஜீரோவா ஆகும். அப்ப என்ன கிடைக்கும், என் எப்சிலான் பை ஆர். இந்த எப்சிலான் பை ஆர்ங்கிறது சிங்கிள் செல்ல கிடைக்கக்கூடிய கரண்ட். ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், வி குள்ள எப்சிலான் இருக்கு, ஆர் குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சோ என் ஐ 1. அப்ப உங்களோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டரா இருந்ததுன்னா உங்களுடைய கரண்ட் வந்து எப்படி இருக்கு, சிங்கிள் செல்ல போல சோ மெனி டைம்ஸ் இருக்கு. இதே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா இங்க வந்து இந்த என்ன தான் இந்த ஆர் ஜீரோ ஆயிடும். அப்ப என்ன ஜிலாங்க என்ன கிடைக்கும், என்னும் என்ன ஆயிடுது கேன்சர் ஆயிடுது ஜிலாங்க. அப்ப இது வந்து என்ன கரண்ட் இருக்குத சிங்கிள் செல். அப்ப நம்ம செல்ல பேரல கனெக்ட் பண்ணோம்னால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும். சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த சர்க்யூட்ல எல்லாம் செல்ல நீ சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும், எந்த சர்க்யூட்ல எல்லாம் நீ செல்ல பேரல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து உன்னுடைய செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டரா இருந்ததுன்னா நீ அதை பேரல கனெக்ட் பண்ணலாம். செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸா இருந்ததுன்னா நீ அதை எதுல கனெக்ட் பண்ணணும், சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும். ஏன்னா சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லெஸ் தேன் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸா இருந்தாதான் டோட்டல் கரண்ட் வந்து n டைம்ஸ் தி கரண்ட் இன்டு தி சிங்கிள் செல் கிடைக்கும். இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டரா இருந்தாதான் டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் தி கரண்ட் ப்ரொடியூஸ் பை தி சிங்கிள் செல். அதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமார்க்கர்ஸ் தான்.